Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ மாயோ மசாலா தோசை. முதல்ல பாயில் பண்ணியிருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். கார்ன், கேரட், அடுத்ததாக வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதோட கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பர்கர் பேட்டி ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. கையில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக நாம் செஞ்ச பீயெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், பட் நான் டீப் ஃப்ரை பண்ணலை. இதை ஜஸ்ட் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற வரைக்கும் இதை பேனில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மயோனைஸ் எடுத்துக்கோங்க. அதோட சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மயோனைஸ் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம், அதோட சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது காரம் கூட மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளெயினாக டொமேட்டோ கெச்சப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை பேட்டரை ஒரு பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதை மூடிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி செஞ்ச மயோனைஸ் கெச்சப் மிக்ஸை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததை நாம் செஞ்ச பொட்டேட்டோ பேட்டியையும் இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயம் கொஞ்சம், அதையும் மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். அடுத்ததாக 2 எஜ்ஜையும் கம்பைன் பண்ணிவிட்டு நாம் நம்மளோட பொட்டேட்டோ மயோ மசாலா தோசையை சர்வ் பண்ணிக்கலாம்.